அதாவது இன்னைக்கு நம்ம பேச போறது என்னன்னா ஸ்கூல் அண்ட் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் அது மாதிரி அதை பத்தி தான் பேச போறோம். அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு தாலுக்கா அப்படி இல்லைன்னா தாலுக்கா சுத்தி இருக்கிற போஸ்ட் ஒரு ஒரு போஸ்ட்லயும் ஒரு ஒரு ஆசிரியர் இருப்பாங்க, இல்ல தலைமை ஆசிரியர் இருப்பாங்க. அந்த ஆசிரியர் எதிர்க்க வந்தாலே ஸ்டூடெண்ட்டோ இல்ல ஸ்டூடெண்ட்டோட அம்மா பேரண்ட்ஸோ யாராவது எதிர்க்க வந்தாலே தலை குனிஞ்சு போற காலம் ஒரு காலம் இருந்தது. அந்த தலைமை ஆசிரியரோ இல்ல டீச்சரோ அந்த பக்கம் யார் போனாலும் அந்த வீட்டு பக்கம் போனாலே சத்தம் போட மாட்டாங்க, அந்த அளவுக்கு சைலண்டா இருந்த காலம்னு ஒன்று இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆசிரியரோ இல்ல தலைமை ஆசிரியர் எடுத்து பேசுறது இன்னும் அதிகமா நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலத்துல கத்தி எடுத்து கூட ஒரு டீச்சரை குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டோம். அந்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்றது தான் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள். அதுமாரி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கூட டீச்சர்ஸ்க்கெலாம் இப்போ நிறைய அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஏன்னா டீச்சருக்கு மேலே இருக்கிற ஏஹெச்எம்ஓ இல்லை ஹெச்எம்க்கு அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து நிறையா புஷ் பண்ணுறாங்க. புஷ் பண்ணுறாங்கன்னா நிறைய கரெக்டாக ஆர்கனைஸ் கொண்டு வரணும், ஸ்கூலில் நல்லா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் நல்லா ஒரு ரொம்ப டைட் ஷெட்யூல் நடக்குது. இப்போலாம் இப்போலாம் ரெண்டு நாள் லீவில் கூட டீச்சர்ஸ்லாம் வந்து நிம்மதியாகவே எங்கேயுமே வெளியே போக முடியல. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு டீச்சர்ஸ் அவங்க சொந்தக்காரங்களாம் என் கூட வந்திருந்தாங்க ரெண்டு நாள் முன்னாடி. அவங்க அங்கே என் கூட கோயிலுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகிறாங்களோ கடமைக்கு தான் அவங்களோட கோயிலுக்கு போனாங்கண்டி அவங்க சிந்தனை எல்லாம் தலைமை ஆசிரியர் அவங்களுக்கு அமிச்ச அந்த வாய்ஸ் மெசேஜை ஃபாலோ பண்ணுறது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை கேட்கணும், அதை நம்ம என்ன அடுத்தது நாளைக்கு போனால் நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்றதை இதே திங்கிங்கில் தான் இருந்தாங்களே கண்டி. ரிட்டர்னில் வரும்போது பார்த்தீங்கன்னா பசங்க அவங்க நாலாம் கிளாஸ் பசங்களுக்கு டீச்சராக இருக்காங்க. அந்த பசங்க ஹோம்ஒர்க் பண்ணுற அந்த ஹோம்ஒர்க் வந்து ஃபோனில் வந்து வாய்ஸ் மெசேஜ் நான் அனுப்பிச்சிருக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க, அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு இடத்துல அவங்க ரெண்டு நாள் லீவில் கூட ஒரு இடத்துக்கு போகும்போது கூட அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல. எங்கே போகிறாங்களோ அதை முழுமையாக அவங்க வந்து அனுபவிக்கிறது. ஒரு கோயிலுக்கு போனால் கூட முழுமையாக அவங்க கோயிலை சாமியை கும்பிட முடியல, அப்படியே கும்பிட்டுட்டு வந்தால் அடுத்த சிந்தனை உடனே நம்ம ஸ்கூல்லேருந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு அதை பார்க்கணும், வீட்டில் போனால் இத்தனை பக்கம் நம்ம எழுதணும் அப்படின்ற நிறையா அவங்களுக்கு ஷெட்யூல் நிறையா இருக்கு, ஒர்க்கு நிறையா இருக்கு. அதனால் என்னென்னா இந்த ஒர்க்கில் கூட அவங்க வந்து இன்னும் வந்து பசங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கணும், பசங்களுக்கு செய்யணும், நம்ம பசங்க எதனா இருக்கு நம்மளுக்கு எதனா மெசேஜ் அனுப்பிச்சானா அவங்களுக்கு பதில் உடனே கொடுக்கணும்னு எங்கே கூட போயிட்டு வந்தாலும் அவங்க அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. என் கூட தான் வராங்க, காரில் உட்காந்து ஃபேமிலியாக வராங்க, ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா டீச்சர்ஸ் தலைமை ஆசிரியர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அவங்ககிட்ட இருக்கிற திறமைகளை வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற நீங்கள் தான் வந்து அதை நிறைய கேட்ச் பண்ணிக்கணும். அவங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது, அதை வந்து அவங்ககிட்ட ஒரு யூகா பார்க்காம நம்ம கூட்டத்தில் நம்ம ஏதாவது ஒருத்தங்க மிஸ்ஸோ இல்லை தலைமை ஆசிரியரோ நம்மளை ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ அவங்க ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. சொல்லிட்டாலும் அசிங்கமாக நினைக்கக்கூடாது, பரவாயில்ல அது அந்த நிமிஷம் ஏன்னா கேட்டால் கூட நம்மளுக்கு நல்லா தானே சொல்கிறாங்க சொல்லிட்டு தூக்கி போட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து டீச்சர்ஸ்லாம் இப்போ வந்து எவ்வளோ அவங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துருக்காங்கன்றது நம்ம கூட சில இடத்துல நான் பார்க்குறேன். நான் அதுமாரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நாலாம் கிளாஸ் படிக்கிற பசங்க அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பசங்களாம் அதுக்கு மேலே யாராக இருந்தாலும் நைட்டு 12 மணி வரைக்கும் ஃபோனை நோண்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளி விவரம் வந்து கிடச்சிருக்கு. 12 மணி வரைக்கும் ஃபோனை நோண்டிட்டு காலையில் எழுந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா ஸ்கூலில் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூலில் மிஸ்ஸுக்கு தான் அதிகம் ப்ரெஷர் இருக்குது, அவங்கள தூங்க சொக்கி சொக்கி உட்கையில் விழுறாங்க அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ஃபோனை கொடுக்காம அவங்கள சீக்கிரம் தூங்க வைக்கணும். பேரண்ட்ஸ் எவ்வளோ சொல்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்ல, அதை வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற நம்ம தான் எடுத்துக்கணும். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து தலைமை டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கணும்னா இப்போ நம்ம கரெக்டாக நடந்துக்கிட்டு போனால் தான் அடுத்தடுத்து வந்து டீச்சர்ஸ் வேலைக்கே வந்து அப்ளிகேஷன் நிறையா போடுவாங்க. அடுத்தது உங்கள் தலைமைக்கு அப்புறம் உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மிஸ்ஸுங்க டீச்சர்ஸ் இதுமாரி ஆசிரியர் வந்து தலைமை ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து விரும்பி ஸ்கூலுக்கு வரணும். நம்ம நிறைய ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லணும், பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ற மாதிரி விரும்பி வர்றவங்க இப்போ ரொம்ப கம்மி. ஏன்னா விரும்பி வந்தாலும் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அந்த அளவுக்கு மிஸ்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களா, அவங்ககிட்ட வந்து இருக்கிற திறமையை நீங்கள் கரெக்டாக வாங்கிக்கிறீங்களான்றது ரொம்ப கம்மி. ஏதோ வந்து பேருக்காக வேலைக்கு போனால் போதுன்றவங்க சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ அதே போல் ஆட்களை தான் வந்து ஸ்கூல் வேலைக்கு வருவாங்கட்டி நல்ல திறமைசாலிலாம் இனிமேட்டு வரமாட்டாங்க. அதனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்கள் தலைமுறைக்கு நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும்.
இப்ப ஒண்ணும் இல்ல, எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம சாப்பிடுற தானியங்கள், சாப்பாடு, இதெல்லாம் ஒரு காலத்துல 1000 வருஷமா அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு நம்மளுக்கும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த விதையை சேர்த்து வச்சாங்களே, அவங்களாம் நம்ம அவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்றோம்? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எதையும் அழிக்காம வந்து, சரி நம்ம எதுவும் உருவாக்குறீங்களா இல்லையோ, எதையும் அழிக்காம இருக்கணும். இப்ப அந்த காலத்துல அவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டது போ அப்படியே விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்குமா? இன்னைக்கு நம்ம எவ்வளோ விதைகள் தானியங்களை வந்து சுண்டலாவும் ஏதோ ஏதோ ஒரு இதில் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். எவ்வளோ தானியங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே சேர்த்து வச்ச காலம். அதுமாரி நம்ம படிச்சுக்கிட்டே மிஸ்ஸுங்க, தலைமை ஆசிரியர்கள்லாம் வந்து நம்ம சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சா தான் அடுத்தடுத்து ஸ்கூலுக்கு வேலை வாய்ப்புக்கெல்லாம் நிறையா டீச்சர்ஸ் நல்ல திறமைசாலிங்கெலாம் வருவாங்க. உங்களுக்கு தெரியாது, கவர்மெண்ட்டில் வந்து டீச்சர்ஸ்க்கெலாம் எவ்வளோ ஒர்க் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நல்லா சேலரி கொடுத்து உங்களுக்கு அவங்க ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் தான் எடுத்துக்கணும், உங்கள் கண் எதிர்க்கு தான் இருக்குது அந்த ப்ரெசன்டேஷன். அவங்களுக்கு அந்தளவுக்கு சேலரி கொடுத்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான் அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளி சொல்கிறாங்க. உடை, நடை, ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் வந்து நிறைய மாறணும். மாறலன்னு என்ன வச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறை வரும்போது நீங்கள் இருக்கிற பேஷன் தான் இருந்திருக்கா அப்படின்ற நினச்சி அவங்க இன்னும் மோசமான நிலைமைக்கு ட்ரெஸ்ஸுகள்லாம் பண்ணுறது, முடி வெட்டுறது, இதெல்லாம் ஸ்டைலாக மாறிடும். நல்ல ஸ்டைலாக இருந்தது, நல்ல துணிமணி போட்ட அந்த காலம்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியாத மாதிரி போயிடும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும், அதாவது அதை வழி நடத்தி போகணும். நல்ல ஓரளவுக்கு கீழே முட்டி ஃபேண்ட் போடணும், தலைமுடியை கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டு போகணும். அப்போ தான் அடுத்தது உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது உங்களை பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற காலத்தில் நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டு போட்டுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் ஸ்கூல் வேலைக்கெல்லாம் டீச்சர்ஸ்லாம் வருவாங்களன்றது தெரியாது ரொம்ப பேர். ஏன்னா இப்போ ரொம்ப மன அழுத்தம் அதிகமாக இருக்குது எல்லாருக்குமே. ஒரு பக்கம் பசங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்மளை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, படிக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாரி மன அழுத்தத்தில் நீங்கள் வந்து வேறு மாதிரி நடந்துக்கிறீங்க. ஒரு பக்கம் ஸ்கூலில் வந்து பசங்க சரியாக படிக்கலைன்னா டீச்சர்ஸ்க்கோ ஏஹெச்எம்க்கோ அதுக்கு மேலே இருக்கிற ஹெச்எம்க்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதனால் அவங்க நிம்மதியாக இருக்க முடியல. ஸோ ரெண்டுமே கடைசியில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரெண்டு விதமாக மாதிரி ஒருத்தர் டீச்சர்ஸ்க்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு போகுது. இதனால் நிறைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப கம்மியாக டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க, நல்ல திறமசாலிகள்லாம் வரமாட்டாங்க, வேறு வேறு வேலை வாய்ப்புக்கு போயிடுவாங்க. அதனால் நம்ம வந்து அதை நிறைய கரெக்டாக தக்க வச்சுக்கணுன்றது தான் என்னோடய பணிவான வேண்டுகோள். வந்து இதுதான் வந்து நான் திருப்பி திருப்பியும் சொல்கிறது என்னென்னா அவங்கள நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா வந்து அந்தளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்றது தான். இப்போ ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டீச்சர் விஆர்எஸில் போகிறாங்க அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு டீச்சர் விஆர்எஸில் போனாங்கன்னா அப்போ இன்னும் போக வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டீச்சர் விஆர்எஸ் வாங்கிட்டு போகிற காலம் வந்துடும். ஏன்னா அவங்களால முடியல, மன அழுத்தம் அதிகமாக இருந்ததுனால வீட்டுக்கு போனால் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்க முடியல. இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ரொம்ப என்னதான் மாசான அவங்களுக்கு சேலரி கொடுத்தாலும் அந்த சேலரியை வாங்கி அவங்க ஃபீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகும். இது எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து நல்லபடியாக வந்து காலத்தை தள்ளினாதான் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். டீச்சர்ஸ் சொல்கிறத வந்து ஸ்டூடெண்ட் கேட்கணும், பேரண்ட்ஸ் கேட்கணும். ஒரு காலத்துலலாம் வந்து டீச்சர்ஸ் கையால் அடி வாங்காதவங்க யாருமே முன்னுக்கு வராமல் இருந்தது கிடையாது. அதுபோல் இப்போ யாருமே வந்து பேரண்ட்ஸ்லாம் அடிக்க வேணான்னு சொல்லலை, யாரோ ஒன்று ரெண்டு பேர் தான். ஆனால் இப்போ டீச்சர்ஸுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் நம்மளுக்கு எதுக்கு இந்த இது நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாரி அவங்க கொஞ்சம் பின்தங்கி போயிட்டாங்க. நம்மளை யாராவது கேள்வி கேட்குற மாரி நம்ம வச்சுக்க வேண்டாம், அவங்களுக்கு இருக்கிற உரிமையை நம்ம பறிச்சிட்டோமா? பறிச்சிட்டோம்னா பேரண்ட்ஸ் பறிக்கல, ஸ்டூடெண்ட்டு நீங்கள் தான் வந்து உங்களை ஏதோ அசிங்கப்படுத்துகிறாங்கன்ற ஒரு ஏதோ தப்பான ஒரு சிந்தனையை நீங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டு நீங்களே பறிச்சிட்டீங்க. அவங்கக்கிட்ட இருக்க அந்த உரிமையை உங்களை தட்டி உங்களை வந்து நல்வழிக்கு கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு ஆசிரியர்கிட்ட தான் இருந்தது, அதை நீங்கள் வந்து அவங்ககிட்டருந்து விலகி போயிடுச்சு. இனிமேட்டு உங்களை அவங்க எப்பயுமே ஒருத்தங்களை வந்து நம்ம கண்டிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அவங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். ஒன்றுமே இல்லை அப்படியே விட்டுட்டா காட்டு மரம் மாரி, காட்டு செடி மாரி கண்டபடி கிளைகள் போய் கண்ணம்னு விழுதுகள் விழுந்து யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் காட்டில் இருக்கிற மாரி ஆகிடும். அதனால் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒற்றுமை இருக்கணும், அவங்க சொல்கிறத கேட்கணும். நைட்டில் வந்து ஃபோனை வந்து 9-10 மணிக்குள்ளே வந்து நோண்டிட்டீங்க, ஏதாவது நீங்கள் பண்ணால் கூட அதோட வச்சுருங்க. அதுக்கு மேலே நீங்கள் 12 மணி வரைக்கும் நீங்கள் நோண்டிட்டு காலைல போய் ஸ்கூலில் தூங்குறீங்க,
நீங்க போய் தூங்குறதுனால மிஸ்ஸுங்க வந்து உங்களை கண்டிக்க வேண்டியதா இருக்கு. அவங்க உங்களை பாடத்தை நடத்தணும், அவங்க நீங்க கொடுக்குற அந்த ஹோம்ஒர்க்னோட வீட்டில் எடுத்து போய் அவங்க கரெக்ஷன் பண்ணணும். எவ்வளோ இருக்கு கிளாஸ் ஒர்க் இருக்கு, எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு தெரியுங்களா. அதனால ஒருத்தர் ஒருத்தர் அவங்கவுங்க தனிப்பட்ட வேலையை அவங்கவுங்க பண்ணிங்கன்னா யாருக்கும் ப்ரெஷர் இருக்காது, யாருக்கும் அதிக வேலை இருக்காது. வேலை செய்யக்கூடிய வேலையை செய்ய போகிறோம், அதுக்கு மேலே மன அழுத்தத்தில் வர வேலைகள்லாம் வந்து தேவையில்ல. அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணாலே இந்த இந்த லோக இந்த சமுதாயத்தை நல்லா கொண்டு வரலாம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல டீச்சர்ஸும் நல்ல ஹெட்மாஸ்டர் நல்ல இது கிடைக்கும்ன்றது என்னோட தாழ்மான வேண்டும்.